நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா இப்ப ஓகே தானே? இப்ப எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். வாட்? நீ தெரிஞ்சுதான் பேசுறியாக்கா? ஆமா சஞ்சு, தெரிஞ்சுதான் பேசுறேன். நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னா பண்ணிக்க மாட்டேன். திடீர்னு நீ எப்படி பேசுற? எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு, இப்ப நீ பெண் வாங்க முடியாது. யூ காண்ட். என்னக்கா அப்பவே எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்த பாக்குறியா? முதல்ல உன்கிட்ட கேட்டுட்டு அப்புறம் தானே இந்த ஏற்பாடு எல்லாம் பண்ணாரு. நான் சரின்னு சொன்னேன், ஆனா இந்த பையனை இல்ல இவனை என்னால ஏத்துக்க முடியாது. நீ என்னக்கா பேசுற? டேட் உன் கையில போட்டோவை கொடுத்தாருல, நீ பையனோட போட்டோவை பார்த்து தானே சம்மதம்னு சொன்ன, அதனால தானே நேர்ல மீட் பண்ண வேண்டாம்னு சொன்ன. Just stop there. ரெண்டு பேரும் எனக்கு பையனோட போட்டோ பாத்தீங்கல்ல? How could you guys do this? Sorry Suhana. What do you mean by sorry Mini? அன Suhana, நாங்க வேற ஒரு பைய போட்டோ தான் பாத்தோம். சஞ்சு தான் அந்த போட்டோ டிரால இருக்குன்னு சொன்னா, ரைட் சஞ்சு? ஆமா, போட்டோ டிரால இருக்குன்னு தான் சொன்னேன். அன நீங்க ரெண்டு பேரும் தப்பான பையனோட போட்டோவை பாத்துக்கிங்க. நீ என்ன பேசுற சஞ்சு? பட் நாங்க பார்த்தது இந்த பையனே இல்ல. Come on guys, just stop it guys. தெரியுமாக்கா? மாமாவை முன்னாடி மீட் பண்ணிருக்கியா? அவனை மாமான கூப்பிடாத செஞ்சு பிளீஸ். நான் அப்படிதான் கூப்பிடுவேன். இப்ப இந்த கல்யாணம் வேண்டாம் நீ சொல்லவே முடியாது. வேற வழி இல்ல சுஹானா. Come let's go. Come சுஹானா, மேபி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே சரியாயிடும். இந்த கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், முடியாது. நான் இந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டேன். நீ ஒண்ணும் பயப்படல? டேய், இதுக்கெல்லாம் பயப்படாதடா. சில சமயம் இப்படிலாம் நடக்கலாம். கல்யாணம் அதனால சோர்ந்து போயிருப்பா. இங்க பாரு, 10-15 நிமிஷம் ரெஸ்ட் எடுப்பா, அதுக்கப்புறம் வந்துட போறா. நீ கொஞ்சம் பொறுமையா இரு போதும். ஒரு விஷயம் சொல்லவா, ரஜினி கூட இப்படி மயங்கி விழுந்தா, ஆனா ரூமுக்குள்ள. ஏய் சந்தோஷமா இருடா, ஏன் மூஞ்ச உம்முன வச்சிருக்க? சிரிடா சிரி. வருவா வருவா. தண்ணி குடிக்கிறியா? ஏய் சிரிடா. ஆனா யாரையாவது தண்ணி கொண்டு வர சொல்லுங்க. ஏன் நீ சொல்ல மாட்டியா? என்னடா இவ்வளவு நேரம் ஆகுது? என்ன பிரச்சனைனே தெரியலையே. இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ஒழுங்கா சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் இதெல்லாம் நடக்குது. பாவம், அந்த பொண்ணு காலையில இருந்து சாப்பிடாம இருந்திருக்கும். அம்மா எல்லாம் சரியாயிடும், கொஞ்சம் மெதுவா பேசுங்க. ரூம்ல அந்த பொண்ணு பக்கத்துல யார் இருக்காங்களோ தெரியல, தாய் இல்லாத பொண்ணாச்சே. அதான் அப்பா இருக்காருல, அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. டேய் இங்க பாரு, டாக்டர் வெளியே நின்னு பேசிக்கிட்டு இருக்காரு, போய் அவர்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேட்டுட்டு வா. சரி சரி, நான் போய் கேட்டுட்டு வரேன். இங்க பாரு, நான் செக் பண்ணிட்டேன், ஷீ இஸ் ஆல் ரைட். எதுக்கு இப்படி பயந்து சாகுற? இல்ல இல்ல, அதுக்கு இங்க பாருங்க அலோக், என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிரு. அடடே, என்ன இதெல்லாம், எதுக்கும் கவலைப்படாதீங்க, எல்லாம் சரியாயிடும், ஒண்ணும் ஆகாது. மாமா
சுஹானா வந்துட்டு இருக்கா? சுஹானா வந்துட்டாளா? பாத்தீங்களா, நான் சொல்லல. வாங்க. டேய் வரா வரா. இந்த கட்டிக்க, சீக்கிரம் கட்டிக்கடா. அட, இவனை பார்த்து மறுபடியும் மயங்கி விழுந்துட்டானே. இனிமே இது தேவையில்லை. அதான் ரெண்டு பேரும் முகத்தை பார்த்துக்கிட்டாங்கல்ல, போதும், விடுங்க. இது எவ்வளவு சீரியஸான விஷயம்னு உனக்கு புரியுதுன்னு நான் நம்புறேன். நாலு பேருக்கு முன்னாடி இந்த அப்பாவை தலகுனிய வைக்க மாட்டேன்ல. டோன்ட் வரி டாட், என்னால் உங்களுக்கு எப்போ யாரும் முன்னாடியும் தலகுனிவு ஏற்படாது. என்னோட நம்பிக்கை உடைஞ்சு போகாம காப்பாத்திட்ட. பவித்ரா பவித்ரோ வா சர்வாவஸ்தா கதோபி வா யாய் ஸ்மரேத் புண்டரீகாக்ஷம் ஷாவம்யாவந்தர சுசி. சங்கல்பம் பண்ணிக்கணும், ரெண்டு பேரும் தீர்த்தத்தை வாங்கிக்கோங்க. இதத்தான் அப்பாவோட செல்ல பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அவ டாடோட டெசிஷனை ஏத்துக்கிட்டு அவ முன்னேறணும்னு நினைக்கிறான். இப்ப அடுத்ததா கன்னியாதானம் பண்ணணும். கன்னியாதானம் பண்றதுக்கு பொண்ணோட அப்பா வாங்க. மாப்பிள்ளையுடைய வலது கையில பொண்ணுடைய வலது கையை எடுத்து வைக்கணும். உங்க அம்மா இருந்தா என்னெல்லாம் செஞ்சிருப்பாங்களோ அதெல்லாம் நான் செய்யணும்னு ஆசைப்படுறேன். அம்மாடி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா சந்தோஷங்களும் உனக்கு கிடைக்கணும்.
எல்லாரோட பிரார்த்தனையும் கூடவே இருக்குமா? பிள்ளையுடைய அங்கவஸ்திரத்துல பொண்ணுடைய முந்த அணைய கட்டுங்க. சஜீவனம் மேலயித்வா பவதா கலு ஜீவனே பக்த்வா சர்தாங்கினி நித்யம் நிவஸ்யாமி க்ரஹே சதா. அதாவது தன்னுடைய உயிரை கணவரோட உயிரோட சங்கமிச்சு புது வாழ்க்கைய ஆரம்பிக்க போற. இப்படி பண்றதுனால வீட்ல கணவருடைய அர்த்தாங்கினியா மனைவி வாழ ஆரம்பிப்பா. சிஷ்டதா பூர்வக சர்வே பரிவார ஜனேசா ஓர் தாரேண விவசாமி வியவஹாரம் ச கோமலம். அதாவது கணவர் வீட்டில் உள்ள அனைவரையும் ஒரே உடல் பாகங்களாக பாவித்து அனைவரோடும் ஒற்றுமையாக வாழ்வேன், அனைவருக்கும் மனதார சேவை செய்வேன், அன்போடு இருப்பேன். இந்த தடவை வளம் வரும்போது மாப்பிள முன்னாடி பொண்ணு பின்னாடி. சொலக்தியாலஸ்யம் கரிஷ்யாமி கிரகக்காரே பரிஸ்ரமம் பர்த ஹர்ஷஹி ஜாஸ்யாமி சுயாமேவ பிரசன்னதாம். அதாவது எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் கணவனுக்கு நான் துணையாக நிற்பேன். கணவர் எந்த பாதையில போறாரோ அவரை மதிச்சு அவருக்கு பின்னாடியே நான் போவேன். ஸ்ரத்தையா பலஸ்யாமி தர்மம் பாதிவிரதம் பரம் சர்வ தேவானுகுலுத்தேன பிரத்துராதேஷ பாலிகா. ஒரு துணைவியா நான் என் கடமையை செய்வேன். கணவரை மட்டுமே மனசார நினைச்சு எப்பவோ அவருக்கு நான் சேவை பண்ணுவேன். தீய எண்ணங்கள் வராம ஒரு நல்ல மனைவியா என் கடமைகளை நான் செய்ய முயற்சி பண்ணுவேன். இப்ப மாப்பிள்ள பொண்ணு நெத்தில குங்குமத்தை வைங்க. I love you too. இப்ப பொண்ணு கழுத்துல மாப்பிள்ள திருமாங்கல்யத்தை கட்டணும். இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம் இனிதே நிறைவடைந்தது. நீங்க
சுகானாமாவும் நல்லா பாத்துப்பீங்கல்ல, அவங்க தாயில்லாத பொண்ணு. எங்க ஐயா சுகானாமா மேல உயிரையே வச்சிருக்காரு. இனி வரைக்கும் எதுக்காகவும் ஐயா அவங்கள திட்டினதில்லை. இங்க பாருங்க, ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? எங்க வீட்ல யாரும் யாரையுமே திட்ட மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, ஈஷான் என்னைக்குமே சத்தம் போட்டு பேச மாட்டான். இங்க பாருங்க, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நாங்க தான் இருக்கோம்ல, நாங்க அவள பத்திரமா பாத்துக்கிறோம். உங்களுக்கு தெரியாது, எங்க சுகானாமா எப்ப ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சாங்களோ அப்பையில இருந்து இந்த வீட்ல நான் வேலை பாக்குறேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். அண்ணிய கொஞ்சம் பாருங்க, அவ்வளவுதான் கல்யாணம் ஆனதுல பாத்துட்டு. ஒரு நிமிஷம் ராணி, என்னாச்சு, நீ எதுக்கு அழற? நாம எல்லாம் புள்ள விட்டுக்காரங்க, மறந்துட்டியா? நம்ம பொண்ணு கூட இதே மாதிரி தானே கல்யாணம் ஆகி புகுந்த வீட்டுக்கு போவா? ஆனா அதுக்கு இன்னும் 15-20 வருஷம் பாக்கி இருக்குல்ல. என்ன ஆனா எனக்கு நீங்க போய் பொண்ணு அனுப்புற வழிய பாருங்க, இல்லனா கல்யாண வீட்டுல ஆறா ஓடும். சீக்கிரம் சரிங்க, சீக்கிரம் அனுப்புங்க, நான் போய் சொல்றேங்க. அழுத்தி தொடக்காதீங்க, மேக்கப் போயிட போகுது. சுகானம்மா, இனிமே என் கையில போட்ட மோசமான காஃபியை குடிக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. சுகானா அம்மா, நாங்க ஏதாவது தெரியாம தப்பு பண்ணிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க அம்மா. நீங்க ரெண்டு பேரும் வாழ்நாள் பூரா சந்தோஷமா இருக்கணும், இதுதான் ஆண்டவங்கிட்ட உங்க அம்மா தரப்புல இருந்த உனக்கான பரிசு. டோன்ட் வரி டா செல்லு, நீ அங்க ரொம்ப சந்தோஷமா இருப்ப. ஒருவேளை உனக்கு ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்ல என்னோட ஞாபகம் வந்தாலோ உடனே போனை எடுத்து என்னை கூப்பிடு, நான் வந்துடுவேன். எப்பவும் கூப்பிடுற மாதிரி கூப்பிடு, டாடி. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்மா. Thank you.
சுஹானாமா, இந்த அரிசியும் பூவையும் உங்க கையால எடுத்து பின்னாடி பார்க்காம மூணு தடவை தூக்கி எறிங்கம்மா.